அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று 3/3/2023 இன்றைய பஞ்சாங்க விவரம். மங்கள சுபகிருத வருஷம், மாசி மாதம் 19ஆம் நாள், இன்று புதன்கிழமை. இன்று ஏகாதசி திதி காலை 11:14 வரை உள்ளது. அதன் பின்னர் துவாதசி திதி ஆரம்பமாகின்றது. இன்று ஏகாதசி விரத நாள், பெருமாளை வழிபட வேண்டிய நாளாக இந்த நாள் அமைகின்றது. இன்று புனர்பூச நட்சத்திரம் மாலை 5:48 வரை உள்ளது. அதன் பின்னர் பூச நட்சத்திரம் ஆரம்பமாகின்றது. இன்று சித்தயோகம் மாலை 5:48 வரையும், அதன் பின்னர் மரண யோகமும் ஆரம்பமாகின்றது. இன்று சுப முகூர்த்த நாள். இன்று சுப காரியங்களான கணபதி ஹோமம், ஹோமம், கிரகப்பிரவேசம் என்று சொல்லப்படுகின்ற புதுமனை புகுவிழா மற்றும் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் செய்வதற்கு அற்புதமான நாளாக இந்த நாள் அமைகின்றது. இன்று நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரையும், மாலை 4:30 முதல் 5:30 வரையும் உள்ளது. இன்று ராகு காலம் காலை 10:30 முதல் 12:00 வரையும், அதேபோன்று யமகண்டம் மாலை 3:00 முதல் 4:30 வரையும், குளிகை காலை 7:30 முதல் 9:00 வரையும் உள்ளது. இன்று கேட்டை மற்றும் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் உள்ளதனால் சற்று கவனமாக இருக்க வேண்டிய நாளாக இந்த நாள் உள்ளது. மேஷ ராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு லாபகரமான நாளாக அமையப்போகின்றது. குறிப்பாக தொழிலதிபர்கள், வியாபாரிகள், முதலீட்டாளர்கள் போன்றவர்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்கும். சினிமா, கலைத்துறை, மீடியாக்களில் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் வரும், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ரியல் எஸ்டேட் துறையினருக்கு மதியத்திற்கு பின்னர் புதிய ஒப்பந்தங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. ஆசிரியர்கள், மருத்துவர்கள், மருத்துவத்துறையில் படிபவர்களுக்கு இடமாற்றம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே நல்ல முன்னேற்றம் காண்பீர்கள். சினிமா கலைத்துறையினருக்கு இரவு நேரத்திலே சில விரயங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு, கவனமாக இருக்கவும். அதேபோன்று மாணவர்கள், நண்பர்களுடன் இன்று கவனமாக இருக்கவும். தேவையற்ற சிந்தனைகளை தவிர்ப்பது நல்லது. குடும்ப பெண்கள், குடும்ப தலைவிகள், அலுவலகத்தில் பணிபுரியும் பெண்களுக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேரும். வாழ்விலே வசந்தம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். அதேபோன்று காதலர்களுக்கு அற்புதமான நாள். இன்று நீங்கள் அற்புதமான பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வமாக நரசிம்மர் வழிபாடும், அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறமாக நீல நிறமும், அதிர்ஷ்டத்தை வாரி வழங்கக்கூடிய எண்ணாக எண் 2 அமைகின்றது. ரிஷப ராசி அன்பர்களே, இன்று தொட்டதெல்லாம் துலங்கும் நாளாக அமையப்போகின்றது. இன்று காலை நேரத்திலே நல்ல தகவல்கள் எல்லாம் வந்து சேரும். பண மலையிலே நீங்கள் குளிப்பீர்கள். பழைய பாக்கிகள் எல்லாம் வந்து சேரும். ஆனால் மாலை நேரத்தில் விரயங்கள் காத்திருக்கின்றது, கவனமாக இருக்கவும். தேவையற்ற பொருட்களை வாங்கி குவிக்காதீர்கள். பிரிந்த தம்பதியினர் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பு உண்டு. அதேபோன்று முதியவர்கள், பெரியவர்கள் ஆரோக்கியத்திலே கவனம் செலுத்துங்கள். மாணவர்களுக்கு அற்புதமான நாளாக இந்த நாள் அமையப்போகின்றது. ரியல் எஸ்டேட் துறையினருக்கு புதிய வாய்ப்புகள் வரும். அதேபோன்று சினிமா, கலைத்துறையினர் மற்றும் இன்சூரன்ஸ், வங்கிகளில் பணிபுரிபவர்களுக்கும் புதிய ஒப்பந்தங்கள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு, பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மார்க்கெட்டிங் துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல பாராட்டுகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையப்போகின்றது. காதலர்களுக்கு அற்புதமான நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வமாக விநாயக பெருமான் வழிபாடும், அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண்ணாக எண் 3, அதிர்ஷ்டத்தை வாரி வழங்கக்கூடிய நிறமாக சிவப்பு நிறமும் அமைகின்றது. மிதுன ராசி அன்பர்களே, உங்கள் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் காண்பீர்கள். அதேபோன்று மாணவர்கள் கல்வியிலே நல்ல பலன்களை பெறுவதற்கான நாளாக அமைகின்றது. முதியவர்கள், பெரியவர்கள் இன்பச் சுற்றுலா செல்வதற்கான வாய்ப்புகள் வரும், கவனமாக சென்று வாருங்கள். அதேபோன்று பிரிந்த தம்பதியினர் மீண்டும் சேர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. காதலர்களுக்கு சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு, பேசி தீர்த்து கொள்ளுங்கள். புதிதாக திருமணமான தம்பதிகளுக்கும் தேவையில்லாத சங்கடங்கள் வந்து சேரும், கவனமாக இருக்க வேண்டிய நாளாக அமைகின்றது. மார்க்கெட்டிங் துறையில் இருப்பவர்கள், ஆசிரியர்கள், மருத்துவர்கள் மற்றும் இன்சூரன்ஸ், நிதித்துறையில் பணிபுரிபவர்கள், வங்கியில் பணிபுரிபவர்களுக்கு அற்புதமான நாளாக அமையும். உயர் அதிகாரிகளிடமிருந்து நல்ல தகவல்கள் எல்லாம் வந்து சேர்கின்ற நாளாக இந்த நாள் அமையப்போகின்றது. வீட்டிலே இருக்கும் பெண்கள் மற்றும் குடும்பத் தலைவிகள் போன்றவர்களுக்கு சொந்த பந்தங்கள் மூலமாக நல்ல தகவல்கள் வரும். இன்று நீங்கள் அற்புதமான பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வமாக துர்க்கையம்மன் வழிபாடும், அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறமாக வெள்ளை நிறமும், அதிர்ஷ்டத்தை வாரி வழங்கக்கூடிய எண்ணாக எண் 8 அமைகின்றது. கடக ராசி அன்பர்களே, அற்புதமான நாள். நீங்கள் உங்கள் குடும்பத்தாருடன் சந்தோஷமாக இருக்க வேண்டிய நாளாக இந்த நாள் அமைகின்றது. குறிப்பாக புதிதாக திருமணமானவர்கள், காதலர்களுக்கு அற்புதமான நாளாக அமைகின்றது. குழந்தை செல்வங்களை எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கும் நல்ல தகவல்கள் வந்து சேரும். புதிதாக வரன் தேடுபவர்களுக்கும் அந்த முயற்சிகளிலே நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய நாளாக அமைகின்றது. வியாபாரிகள், தொழிலதிபர்கள், முதலீட்டாளர்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கும். முதியவர்கள், பெரியவர்கள் வெளியிலே செல்லும் பொழுது சற்று கவனமாக இருக்கவும். வண்டி வாகனங்கள் வாங்க நினைப்பவர்கள் அதற்கான முயற்சிகளிலே இன்று ஈடுபடலாம்.
வீடு மனை இடம் நிலம் வாங்க நினைப்பவர்களும் அதற்கான முயற்சிகளிலே தாராளமாக நீங்கள் இன்று ஈடுபடலாம். சுபமுகூர்த்த நாள். குடும்பத் தலைவிகள் மற்றும் வீட்டிலே இருக்கும் பெண்கள், அலுவலகத்திலே பணிபுரியும் பெண்கள் போன்றவர்களுக்கு ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் காண்பீர்கள். இன்று நீங்கள் அற்புதமான பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வமாக பெருமாள் வழிபாடும், அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறமாக ஊதா நிறமும், அதிர்ஷ்டத்தை வாரி வழங்கக்கூடிய எண்ணாக எண் 4 அமைகின்றன. சிம்மராசி அன்பர்களே, உங்கள் முன் கோபத்தை குறைக்க வேண்டிய நாள். அதேபோன்று மாலை நேரத்திற்கு பின்னர் நண்பர்கள் மூலமாக சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு, கவனமாக இருக்கவும். தொழிலதிபர்கள், வியாபாரிகள், முதலீட்டாளர்கள், வங்கி, இன்சூரன்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட் போன்ற துறைகளில் பணிபுரிபவர்களுக்கு காலை நேரத்திலே நல்ல தகவல்கள் வரும். மாலை நேரத்திலே விரயங்கள் காத்திருக்கின்றன. அதேபோன்று சினிமா, கலைத்துறை, மீடியாக்களில் பணிபுரிபவர்களுக்கு பயணங்கள், பிரயாணங்கள் செய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு, கவனமாக இருக்கவும். சில உடைமைகள் காணாமல் போவதற்கான வாய்ப்பு உண்டு. மாணவர்கள் நண்பர்களுடன் சேர்ந்து இன்று வெளியிலே செல்வதற்கான வாய்ப்புகள் வரும், கவனமாக இருக்கவும். குடும்பத் தலைவிகள் மற்றும் அலுவலகத்தில் பணிபுரிபவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் வரும். அதேபோன்று காதலர்களுக்கு அற்புதமான நாளாக இந்த நாள் அமைகின்றது. குழந்தை செல்வங்களுக்காக இயங்கிக் கொண்டிருக்கும் தம்பதிகளுக்கு அற்புதமான பலன்கள் கிடைக்கும். இன்று நீங்கள் அற்புதமான பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வமாக மகாலட்சுமி தாயார் வழிபாடும், அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறமாக வெள்ளை நிறமும், அதிர்ஷ்டத்தை வாரி வழங்கக்கூடிய எண்ணாக எண் 2 அமைகின்றது. கன்னி ராசி அன்பர்களே, இன்று நன்மைகள் நடக்கின்ற நாளாக இந்த நாள் அமையப்போகின்றது. நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகளிலெல்லாம் நல்ல முன்னேற்றம் காண்பீர்கள். குறிப்பாக வியாபாரிகள், தொழிலதிபர்கள், முதலீட்டாளர்கள், சினிமா, கலைத்துறை மற்றும் இன்சூரன்ஸ், மீடியாக்களில் பணிபுரிபவர்களுக்கு அற்புதமான நாளாக இந்த நாள் அமையும். மார்க்கெட்டிங் துறையில் பணிபுரிபவர்களுக்கு மாலை நேரத்தில் சில நெருக்கடிக்கு ஆளாவீர்கள். மேலதிகாரிகளிடமிருந்து சில தொந்தரவுகள் உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்பு உண்டு. அதேபோன்று குடும்பத் தலைவிகள் மற்றும் அலுவலகத்தில் பணிபுரியும் பெண்களுக்கும் உயரதிகாரிகள் மூலமாக சில நெருக்கடிகள் வரும், கவனமாக இருக்கவும். மாணவர்கள் கல்வியிலே கவனம் செலுத்துங்கள். தேவையற்ற சிந்தனைகளை நீங்கள் தவிர்ப்பது நல்லது. முதியவர்கள், பெரியவர்கள் ஆரோக்கியத்திலே கவனம் செலுத்துங்கள். சிலவருக்கு உணவு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. அதேபோன்று காவல்துறையினருக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேர்கின்ற நாளாக இந்த நாள் அமைகின்றது. இன்று நீங்கள் பிரச்சனைகளிலிருந்து விடுபட வழிபட வேண்டிய தெய்வமாக மகாவிஷ்ணு வழிபாடும், அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறமாக நீல நிறமும், அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண்ணாக எண் 5 அமைகின்றது. துலா ராசி அன்பர்களே, நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகளிலே நல்ல முன்னேற்றகரமான பலன்களை பெறுவீர்கள். குறிப்பாக சினிமா, கலைத்துறை மற்றும் மீடியாக்களில் பணிபுரிவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் வரும். புதிதாக வேலை தேடுபவர்களுக்கு நல்ல தகவல்கள் எல்லாம் இன்று வந்து சேர்கின்ற நாளாக அமைகின்றது. அதேபோன்று இன்று ரியல் எஸ்டேட் துறையினருக்கு பழைய பாக்கிகள் வந்து சேரும். கடன் கொடுத்தவர்கள் கடனை திரும்ப பெறுவதற்கான முயற்சிகளிலே ஈடுபடலாம். இன்று வாகனம் வாங்க நினைப்பவர்கள், வண்டி வாங்க நினைப்பவர்கள் அதற்கான முயற்சிகளிலே தாராளமாக ஈடுபடலாம். முதியவர்கள், பெரியவர்கள் சொந்த பந்தங்களோடு சந்தோஷமாக இருக்க வேண்டிய நாளாக அமைகின்றது. உறவினர்கள் மூலம் சுப நிகழ்ச்சிகளுக்கு வருவதற்கான அழைப்பிதழ்கள் கிடைக்கப்பெறுகின்ற நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. அதேபோன்று மாணவர்கள் கல்வியிலே நல்ல மதிப்பெண் பெறுவீர்கள். அலுவலகத்தில் பணிபுரிகின்ற பெண்களுக்கு சில வேலை சம்பந்தப்பட்ட சிரமங்கள் ஏற்படும். காதலர்களுக்குள்ளேயே சில பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. இன்று நீங்கள் அற்புதமான பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வமாக முருகப்பெருமான் வழிபாடும், அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறமாக சிவப்பு நிறமும், அதிர்ஷ்டத்தை வாரி வழங்கக்கூடிய எண்ணாக எண் 3 அமைகின்றது. விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று நீங்கள் முன்னேற்றகரமான நாளாக உங்களுக்கு அமையப்போகின்றது. காலை நேரத்திலே நல்ல தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். குறிப்பாக ரியல் எஸ்டேட் துறையினர், காவல்துறையினர், அரசியல்வாதிகள் போன்றவர்களுக்கு அனுகூலமான நாளாக இந்த நாள் அமையப்போகின்றது. காதலர்களுக்கு இனிமையான நாளாக அமையும். இன்பச் சுற்றுலா செல்வதற்கான வாய்ப்புகள் வரும், பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதேபோன்று குடும்பத் தலைவிகள் மற்றும் அலுவலகத்தில் பணிபுரியும் பெண்களுக்கு நல்ல தகவல்கள் எல்லாம் வந்து சேரும். மாணவர்கள் கல்வியிலே நல்ல மதிப்பெண் பெறுவீர்கள். முதியவர்கள், பெரியவர்கள் உங்கள் சொந்த பந்தங்களுடன் உறவாட நேர்கின்றவர்களுக்கு அற்புதமான நாளாக இந்த நாள் அமையப்போகின்றது. மேலும் மருத்துவத்துறையினருக்கு மாலை நேரத்திலே நல்ல பாராட்டுதல்கள்லாம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. மேலும் சினிமா, கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு புதிய வரவுகளும் கிடைக்கும். இன்று நீங்கள் அற்புதமான பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வமாக காளி வழிபாடும், அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறமாக வெள்ளை நிறமும், அதிர்ஷ்டத்தை வாரி வழங்கக்கூடிய எண்ணாக எண் 6 உள்ளது. தனுசு ராசி அன்பர்களே, இன்று சற்று கவனமாக இருக்க வேண்டிய நாள். சந்திராஷ்டமம் தொடர்கிறது. இன்று காலை நேரத்திலே சில சங்கடமான தகவல்கள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. குறிப்பாக மார்க்கெட்டிங் துறையில் இருப்பவர்கள், வங்கி பணியாளர்கள், இன்சூரன்ஸ் மற்றும் மியூச்சுவல் ஃபண்ட் போன்ற துறைகளில் இருப்பவர்களுக்கு ஒப்பந்தங்களால் சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. மாலை நேரத்திலே அரசியல்வாதிகளுக்கு சில தொந்தரவுகள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. இன்று மாணவர்கள்
கவனமாக இருக்க வேண்டிய நாளாக அமைகின்றது. காதலர்களுக்கு காதல் கசக்கும், அதேபோன்று திருமணமான புது தம்பதிகளுக்கிடையே சில பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. புதிய வரங்களை தேடுபவர்களுக்கு அந்த முயற்சிகளிலே சில பின்னடைவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. தகுந்த பரிகாரங்களை நீங்கள் செய்வதன் மூலம் அந்த முயற்சிகளிலே நீங்கள் வெற்றி காணலாம். அதேபோன்று இன்று மருத்துவத்துறையில் இருப்பவர்களுக்கும் நல்ல தகவல்கள் எல்லாம் வந்து சேரும். இன்று மாலை பொழுதில் விரயங்கள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. கவனமாக இருக்க வேண்டிய நாளாக இந்த நாள் அமைகின்றது. பெரியவர்கள் முதியவர்கள் வெளியில் செல்லும் பொழுது கவனமாக இருக்கவும். இன்று நீங்கள் பிரச்சனைகளிலிருந்து விடுபட வழிபட வேண்டிய தெய்வமாக சர்வேஸ்வரர் வழிபாடும், அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறமாக பச்சை நிறமும், அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண்ணாக எண் 4 அமைகின்றது. மகர ராசி அன்பர்களே, இன்று நீங்கள் எடுக்கும் முயற்சிகளிலே சில தடங்கல்கள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. மாலை நேரத்தின் பின்னர் சற்று கவனமாக இருக்கவும். குறிப்பாக ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. வீட்டில் உள்ள பெரியவர்கள் முதியோர்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக இந்த நாள் அமைகின்றது. மேலும் அலுவலகத்தில் பணிபுரிகின்ற பெண்கள், குடும்பத் தலைவிகள் போன்றவர்கள் வெளியில் செல்லும் பொழுது ஜாக்கிரதையாக இருக்கவும். மாணவர்கள் கல்வியிலே கவனம் செலுத்துங்கள். இன்றே ரியல் எஸ்டேட் துறையினருக்கு சில நெருக்கடிகள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. அரசியல்வாதிகள் மற்றும் மருத்துவத்துறையில் பணிபுரிபவர்கள், ஆசிரியர்கள் போன்றவர்களுக்கு சில தேவையற்ற பிரச்சனைகள் நண்பர்கள் மூலமாக வருவதற்கு வாய்ப்பு உண்டு. இன்றே வியாபாரிகள் உங்கள் முதலீட்டை தேவையில்லாமல் செய்வதை தவிர்க்க வேண்டிய நாளாக இந்த நாள் அமைகின்றது. சினிமா கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு பழைய பாக்கிகள் வருவதில் சில தாமதங்கள் ஏற்படும். இன்று நீங்கள் பிரச்சனைகளிலிருந்து விடுபட வழிபட வேண்டிய தெய்வமாக துர்க்கையம்மன் வழிபாடும், அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறமாக ஆரஞ்சு நிறமும், அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண்ணாக எண் 5 அமைகின்றது. கும்பராசி அன்பர்களே, இன்று நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகளிலே காலை நேரத்திலே சில பின்னடைவுகள் ஏற்பட்டாலும் மாலை நேரத்திற்கு பின்னர் அந்த நிலைமைகளெல்லாம் மாறும். குடும்பத்தாரிடையே உங்களுக்கு ஆதரவுகள் பெருகும். சொந்த பந்தங்களுடன் சில பிரச்சனைகள் வந்தாலும் அந்த பிரச்சனைகளை பேசி தீர்த்து கொள்ளக்கூடிய நாளாக இந்த நாள் அமையப்போகின்றது. வியாபாரிகள், தொழிலதிபர்கள் மற்றும் முதலீட்டாளர்கள் போன்றவர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய நாளாக அமைகின்றது. 7.5 காலம் நடைபெறுவதால் முதலீடுகளில் சற்று கவனமாக இருக்க வேண்டிய நாளாக அமைகின்றது. பெரியவர்கள், முதியோர்கள் போன்றவர்கள் ஆரோக்கியத்திலே கவனமாக இருக்க வேண்டும். வெளியிலே செல்லும் பொழுது சற்று கவனமாக இருக்க வேண்டிய நாளாக அமைகின்றது. உணவு ஒவ்வாமை போன்ற பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. மேலும் மாணவர்கள் கல்வியிலே கவனம் செலுத்துங்கள். காதலர்களுக்கிடையே சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. புதிதாக திருமணமான தம்பதிகளுக்கிடையே பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. பேசி தீர்த்து கொள்ளுங்கள். 3 தலையீடை தவிர்த்து கொள்வது நல்லது. இன்று நீங்கள் அற்புதமான பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வமாக ஆஞ்சநேயர் வழிபாடும், அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறமாக வெள்ளை நிறமும், அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண்ணாக எண் 3 அமைகின்றது. மீன ராசி அன்பர்களே, இன்று எடுக்கின்ற முயற்சிகளிலெல்லாம் சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. கவனமாக இருக்கவும். குறிப்பாக தொழிலதிபர்கள், வியாபாரிகள், முதலீட்டாளர்கள் போன்றவர்கள் உங்கள் ஊழியர்களிடம் சற்று கவனமாக இருக்க வேண்டிய நாளாக அமைகின்றது. மீடியா துறையில் இருப்பவர்களுக்கு ஊதிய உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அதேபோன்று புதிதாக வேலை தேடுபவர்களுக்கும் நல்ல பலன்கள் கிடைக்கும். ரியல் எஸ்டேட் துறையினருக்கு அனுகூலமான நாளாக இந்த நாள் அமைகின்றது. மருத்துவத்துறை மற்றும் காவல்துறையில் பணிபுரிபவர்களுக்கு மாலை நேரத்திலே சில சிக்கல்கள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. கவனமாக இருக்க வேண்டிய நாளாக அமைகின்றது. புதிதாக வரன் தேடுபவர்களுக்கு சில பிரச்சனைகள் ஏற்படும். தகுந்த பரிகாரங்களை நீங்கள் செய்வதன் மூலம் நீங்கள் நல்ல வரன்களை பெற்றுக்கொள்ளலாம். அதேபோன்று மாணவர்கள் கல்வியிலே நல்ல மதிப்பெண் பெறுவீர்கள். குடும்பத் தலைவிகள், அலுவலகத்தில் பணிபுரியும் பெண்களுக்கு உங்கள் தோழிகள் மூலமாக நல்ல தகவல்கள் எல்லாம் வந்து சேரும். மேலும் இன்று காவல்துறையினருக்கு புதிய பொறுப்புகளும் வந்து சேர்கின்ற நாளாக இந்த நாள் அமைகின்றது. இன்று நீங்கள் அற்புதமான பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வமாக காளி வழிபாடும், அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறமாக மஞ்சள் நிறமும், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண்ணாக எண் 2 அமைகின்றது. இதுவரை இன்றைய பொது ராசி பலன்களை பார்த்தோம். இன்றைய நாள் உங்கள் எல்லோருக்கும் எல்லா விதமான வெற்றிகளும் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்குமாறு எல்லாம் வல்ல முருகப்பெருமானை பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.